இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனும் இயக்குனர் பொன்ராமும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிற மூன்றாவது படமான சீமராஜா திரைப்படம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆச்சுங்க. பூசணிக்காய் உடைச்சு படத்தை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. முடிச்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக இந்த தேதியில் தான் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அதை நம்ம விட்டுலாம். இப்போ என்ன மேட்டர்னா, பொதுவாக ஒரு படம் முடியுதுன்னா அந்த படத்தில் நடித்த இயக்குனரோ இல்லை நடிகர்களோ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஒரு படி மேலே போய் சில பேர் பார்த்தீங்கன்னா பரிசு பொருள் கொடுப்பாங்க, ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை கிஃப்டாக பணமாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அந்த முடிந்த அந்த நாளில் வந்து ஒரு விழாவை கொண்டாடிட்டார், ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சுட்டா. எந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆச்சோ அந்த ஸ்பாட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு விழா மேடை மாதிரி வச்சு அங்கே நிறைய பேரை பேச வச்சு யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள பாராட்டி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நினைவு சின்ன மாதிரி பண்ணுறாரு. எப்படி காலேஜ்லலாம் பண்ணுவாங்க அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் எமோஷனல் ஆனதோடு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ச்சே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தமேப்பா இந்த படம் முடிஞ்சிச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மாஸ் லெவலில் வளர்ந்துட்டு இருக்காருங்கிறத காட்டுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய், அஜித், சூர்யா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சால் அந்த டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு தனியாக பாராட்டுவாங்க. ஆனால் சீமராஜா முடிஞ்சவுடனே சிவகார்த்திகேயன் ஒரு படி மேலே போய் ஆன் ஸ்பாட்டில் எல்லாரையும் பாராட்டியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பாராட்டுறாங்க. சே, பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வரணும், அது வீட்டில் அப்படி தனியாக கூப்பிட்டு பாராட்டாமல் எல்லாரும் முன்னாடியிலையும் பாராட்டிருக்காரு பார்த்தீங்களா, சே அவரை மாதிரி வருமானு சொல்லி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுப்பா, விஜய், அஜித், சூர்யா இவங்க மூணு பேருக்கு அடுத்தபடியாக ரொம்ப மாசாக சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.